நாம் எதிர்கொள்கிற வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 2020 தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகப்படியான மழை கிடைக்கப்பெறும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாத காலத்திலே இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இந்த பருவமழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதோடு மாநிலத்தின் இயல்பான மலையளவில் 47.32 விழுக்காடு மலையளவு கிடைக்கப்பெறுகிறது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 28/10/2020 அன்று தொடங்கியது 28/10/2020 முதல் 16/11/2020 வரையிலான இயல்பான மலையளவு 283.7 மில்லிமீட்டர் ஆனால் 163.6 மில்லிமீட்டர் அளவு மட்டுமே தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இது இயல்பான மலையளவை விட 42% குறைவு ஆகும் இன்றைய நிலவரப்படி 37% குறைவாக அதாவது 180.7 மில்லிமீட்டர் அளவு நமக்கு கிடைத்திருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் திருப்பூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களிலும் இயல்பான அளவும் 31 மாவட்டங்கள் இயல்பை விட குறைவான அளவு மழை பெய்துள்ளது முக்கிய நீர்த்தேக்கங்களில் இன்றைய நீரளவு பின்வருமாறு மேட்டூரிலே முழு நீர்மட்டம் 120 அடி தற்போது இன்றைய நீர்த்தேக்க ஆழம் அடி வந்து 94.83 அதேபோல் பவானிசாகர் 105 அடி தற்போது 95.47 பூண்டி 35 அடி 28.65 சோழவரம் 18.86 தற்போது 3.76 செங்குன்றம் புழல் ஏரி 21.20 16.98 செம்பரம்பாக்கம் 24 அடி 21.13 வீராணம் 15.60 13.70 தற்போது இந்த நீர்த்தேக்கினுடைய நிலையாக இருக்கிறது நாம் ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்படுகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் அனைத்து துறையினுடைய செயலர்கள் அமைச்சர்கள் 12/10/2020 அன்றே மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக மேற்கொண்டுள்ள மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து தலைமை செயலாளர் அவருடைய தலைமையில் அனைத்து துறையினுடைய செயலாளர்கள் மற்றும் தொடர்புடைய மத்திய அரசு உயர் அலுவலருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறையினுடைய அரசு செயலாளர் அதுலே மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும் பணிந்தர் ரெட்டி நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களும் அதே போல் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளார் ஏன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கண்காணிப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் 36 மாவட்டங்களுக்கும் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ள 15 மண்டலங்களுக்கும் பேரிடர் காலங்களிலே கண்காணிப்பு மற்றும் அறிவுரைகள் வழங்குவதற்காக அனுபவம் வாய்ந்த மூத்த இந்திய ஆட்சி பணியாளர்கள் இந்த கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த 11/9/2020 வருவாய் நிர்வாக ஆணையாளர் ரிலீஃப் கமிஷனர் பணிந்தர் ரெட்டி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக வடகிழக்கு பருவமழை மற்றும் புயல் சூறாவளி காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய ஆயத்த நடவடிக்கை குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அறிவுரைகள் வழங்கப்படுகின்றது இது எடுக்கப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதலமைச்சருடைய அறிவுரையின்படி கடந்த கால நிகழ்வுகள் ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளுடைய அந்த டேட்டா பேஸ் கடந்த கால நிகழ்வுகள் தரவுகளின் அடிப்படையில் மாநிலத்தில் மொத்தம் 4133 இப்போது தண்ணீர் தேங்குகிறது என்றால் இது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு இந்த தண்ணீர் தேங்குவதை உடனடியாக வெளியேற்றுவதற்காக இந்த வல்னரபிள் லொக்கேஷன் என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்று 4133 இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது இதிலே மிகவும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 321 அதிக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 797 மிதமாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 1096 குறைவாக பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள் என்று 1919 இது கண்டறியப்பட்டு இதற்கான ஸ்கெட்சு நம்ம மேப் வச்சுருக்கிறோம் இதற்கான மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்னெச்சரிக்கையாக மழை மற்றும் வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் வசிக்கும் மக்களை மாற்று இடங்களில் நிவாரண முகாமில் தங்க வைக்கும் பொருட்டு
121 நிரந்தர நம்முடைய பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் உட்பட 4713 தங்கும் மையங்கள் தயார் நிலையிலே உள்ளன. மேலும் இந்த கோவிட்-19 கொரோனா நோய் தொற்று காரணமாக சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டு கூடுதலாக தற்காலிக தங்கும் மையங்களாக பள்ளிகள், திருமண மண்டபங்கள் மற்றும் சமுதாய கூடங்கள் என 4680 தங்கும் இடங்கள் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கோவிட் காலத்தில் இந்த தனி மனித இடைவெளி சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்காக பாதிப்புக்குள்ளாகவும் ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்கு முறையே குறுவட்டம் மற்றும் வார்டு அளவில் பாதிப்பின் தன்மை குறித்து ஆய்வு பேரிடர் காலத்தில் காத்துக்கொள்ள வெளியேறும் வழி மற்றும் நிவாரண மையங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய வரைபடங்கள் தயார் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் குறித்து முன்னெச்சரிக்கை அளித்திடவும் தேடுதல் மீட்பு பாதிப்புக்குள்ளாகும் பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கவும் நிவாரண முகாம்களை நிர்வகிக்கவும் 662 பல்துறை மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பேரிடர் காலங்களில் உடனடியாக செயலாற்றிட 43409 முதல் நிலை மீட்பாளர் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர், ஏன்னா இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், அந்த பகுதியிலே வசிப்பவர்கள், அந்த பகுதியை நன்கு அறிந்தவர்கள், அந்த பகுதியை தெரிந்தவர்கள், அந்த பகுதி மக்களோடு நன்றாக பழகி இருப்பவர்கள் உடனடியாக மழைக்காலங்களில் உடனடியாக அந்த மீட்பு மற்றும் நிவாரணம் மற்றும் அவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நான் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர். அதிலே வந்து 14232 பேர் மகளிர் இருக்கிறாங்க. அவங்களும் அந்த பணிகளில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். இவர்களோடு இந்த கால்நடைகளை பாதுகாப்பதற்கென்று 8871 பேர்கள் முதல்நிலை மீட்பாளராக தனியாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் காலங்களில் பலத்த காற்றினால் விழும் மரங்களை வெற்றி அகற்றுவதற்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் தான் வேரோடு சாயும், அதனால் அந்த காலங்களில் மரங்களை வந்து உடனடியாக வெளியேற்றுவதற்கு ஏறத்தால் ஒரு 9909 பேர்கள் அவர்கள் வந்து உரிய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த மழைக்காலங்களில் என்னென்னா இந்த பாம்புகள் எல்லாம் இதிலிருந்து வெளியே வந்து வீடுகளில் குடியிருப்பு பகுதியில் நுழையும். அந்த நேரத்தில் அந்த பயிற்சி பெற்றவங்க இருந்தால் தான் அதை நம்ம பிடிக்க முடியும். அதனால் பாம்பு பிடிக்கும் திறன் உள்ளவர்களில் நீர் மூழ்குபவர்களை காப்பாற்றுவதற்கு நீச்சல் வீரர்கள் கண்டறிந்து அவர்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். மாவட்டங்களில் 3915 மரம் அறுக்கும் இயந்திரங்கள், 2897 ஜேசிபி இயந்திரங்கள், 2115 ஜென்ரேட்டர்கள் மற்றும் 483 அதிக திறன் கொண்ட பம்புகள் தேடல் மற்றும் மீட்பு உபகரணங்கள் தயார் நிலையிலே உள்ளன. தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரிடம் பயிற்சி பெற்ற 5505 காவலர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாது ஊர்காவல் படையினைச் சேர்ந்த 691 நபர்களுக்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையால் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கீழே 4699 தீயணைப்பு வீரர்களும் 9859 பாதுகாக்கும் தன்னார்வர்களும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 3094 கல்வி நிறுவனங்கள், 2561 தொழிற்சாலைகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 11/9/2020 வருவாய் நிர்வாக ஆணையாளர் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த பயிற்சிகள் எல்லாம் உறுதி செய்து அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றார்கள். தற்போது 36 மாவட்டங்களுக்கும் மற்றும் பெருநகர் சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களுக்கும் அந்தந்த கண்காணிப்பு அலுவலர்கள் பணிகளை தொடங்க வேண்டும் என்று மாண் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டவர்களார்கள். அவசர காலங்களிலே தகவல் தொடர்புக்காக மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையம் 1070 மற்றும் மாவட்ட அவசர கால கட்டுப்பாட்டு மையம் 1077, அதேபோல் டிஎன் ஸ்மார்ட் செயலி மற்றும் சமூக வலைதளம், மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு பேரிடர் குறித்த தகவல் தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நம்ம இந்திய வானிலை அதனுடைய ஆய்வறிக்கையை தொடர்ந்து நாம் கண்காணித்து வருகின்றோம். தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த கைட்லைன் வந்து முழுமையாக மாவட்ட அளவில் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் முழுமையாக இதில் நம்முடைய சிஆர்ஏ அவர்கள் இதை தொகுத்து இதையெல்லாம் தெளிவாக மாவட்ட நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டல் நிலவரம் என்ன, அங்கே ஸ்கூலுடைய நிலவரம் என்ன, தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களுடைய நிலவரம் என்ன என்பதையெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அதே போல் ஏரிகளையும் முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க நேரடி கண்காணிப்பிலே பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை கண்காணிக்கின்றாங்க. அதே போல் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வானிலை ஆய்வுடைய எச்சரிக்கைக்கு தகுந்த மாதிரி நாம் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம்.
ஆகவே ரோடில் மழை பெய்தவுடன் தேங்குகிற நீரை வெளியேற்றுவதற்கான உடனடி நடவடிக்கைகளும் எந்த ஆண்டும் இல்லாத கடந்த 3 ஆண்டுகளில் தான் முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் காரணமாக வெள்ள தணிப்பு நடவடிக்கைகள் கடந்த காலங்களை விட இந்த காலங்களிலே தண்ணீர் தேங்குவதை குறைப்பதற்காக அந்த எண்ணிக்கையை அந்த இடங்களினுடைய குறைப்பதற்காக மாநில முதலமைச்சர் அவர்கள் இதற்கென்று தனி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் குடிமராமத்து திட்டத்தை இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களுக்கு முன்பாகவே அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு COVID-19 கொரோனா வைரஸ் நோய் தொற்றோடு சேர்ந்து இந்த நாம் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கி அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது தீவிரமடைந்து அது புயலாகவோ தொடர்மலையாகவோ கனமழையாகவோ வந்தால் 24 மணி நேரம் செயல்படுகிற இந்த கட்டுப்பாட்டு அறை மாநில அளவிலே மாவட்ட அளவிலே செயல்படுகிற கட்டுப்பாட்டு அறை முழுமையாக செயல்பட்டு மக்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் அவர்களும் இதில் பங்கேற்று வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பருவமழையை நாம் இப்போது அக்டோபர் மாதம் இப்போது தீபாவளி பண்டிகை நவராத்திரி விழா இதையெல்லாம் கடந்து நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நாம் கடைபிடித்து திருவிழா காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் எல்லாவற்றையுமே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு கொடுத்ததன் அடிப்படையில் மக்கள் பாதுகாப்பாக இதை எதிர்கொண்டு வருகிறார்கள். அதே போல் வடகிழக்கு பருவமழையும் பாதுகாப்பாக எதிர்கொண்டு உயிரிழப்பு இல்லாத இந்த வடகிழக்கு பருவமழையை நாம் கடந்து செல்ல வேண்டும். கிடைக்கின்ற நீரை சேமிக்க வேண்டும். அதன் மூலமாக நிலத்தடி நீர் உயர வேண்டும். அதன் மூலமாக நாம் குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் விவசாயத்துக்கு தேவையான இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல் ஏரிகள் நிறைகிற பட்சத்திலே அதை உடனடியாக உபரி நீரை வெளியேற்றுவதற்கும் மாநில முதலமைச்சர் அவர்கள் உரிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆகவே அந்த நீர் நமக்கு அனைத்து அணைகளும் 24 மணி நேரம் கண்காணிக்கப்படுகிறது. என்டிஎம்ஏ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்குற வழிகாட்டுதல் உள்துறை கொடுக்கின்ற வழிகாட்டுதலை நான் முழுமையாக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநில பேரிடர் ஆணையத்தினுடைய தலைவர் அவர் கொடுக்கின்ற அந்த அறிவுரைகளை உடனடியாக செயல்படுத்துவதற்கு அனைத்து துறையினுடைய அமைச்சர் பெருமக்களும் அனைத்து துறைய செயலர்களும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து இந்த ப்ரிப்பேர்னஸ் குறித்து நாம் வந்து கொடுப்போம். அதாவது ப்ரீ டிசாஸ்டர், டூரிங் டிசாஸ்டர், போஸ்ட் டிசாஸ்டர் என்று 3 நிலைகளில் இதை வகுத்து தொகுத்து நாம் கொடுத்துருக்குறோம். இதில் முழு விவரங்கள் இருக்கிறது. ப்ரீ டிசாஸ்டரில் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வல்னரபிள் லொக்கேஷன் அதையெல்லாம் நம்ம வந்து இப்போ கண்காணித்து எத்தனைன்றதை அவங்களுக்கு 4133 எண்ணிக்கையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதேபோல் சைக்ளோன் உருவாகிற போது நம்ம என்னென்ன பணிகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விரிவாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேச்சுரல் கலாமிட்டி நார்த் ஈஸ்ட் மான்சோன் 2020 ப்ரிப்பரேஷன் ஃபார் ப்ரீ டிசாஸ்டர், டூரிங் டிசாஸ்டர் அண்ட் போஸ்ட் டிசாஸ்டர் என்பதை இது விரிவாக இந்த சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கையின் அறிவுரைகளை மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து நம்முடைய வருவாய்த்துறையினுடைய அரசு செயலருடைய தலைமையிலே நம்முடைய சிஆர்ஏ அவர்கள் கண்காணித்து அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்தார். இருக்கின்றார்கள். ஆகவே தேவையான நிலையை எட்டிவிட்டால், முழு கொள்ளளவை எட்டிவிட்டால் உபரி நீரை வெளியேற்றுவதற்கு பொதுப்பணித்துறை தயார் நிலையிலே இருக்கின்றார்கள். ஆகவே யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. அப்போது கூட ஆய்வு மேற்கொண்டு தான் இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையினுடைய ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முழு கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது. யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆமாம், நம்ம கரெக்டு. நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் நீர் தேங்கியிருக்கிற பகுதிகளுக்கு நாம் செல்லக்கூடாது. அந்த பகுதிகளெல்லாம் நாம் செல்வதை 100% நாம் தவிர்க்க வேண்டும் என்பது சொல்லியிருக்கிறோம். அதே போல் மழைக்காலங்களில் செல்ஃபி எடுப்பது போன்ற, அதே போல் இயற்கையை ரசிக்கிறோம் என்ற அடிப்படையில் உயிரை பணையம் வைத்து அங்கே கடலோர அந்த பகுதிகளில், கடற்கரை பகுதிகளில் அதிகமான நீர் தேங்குகிற பகுதியில், சீற்றத்தோடு வருகிற அந்த நீர் வருகிற பகுதிகளில் இங்கெல்லாம் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் நமக்கு தெரியாத பகுதியில் நீர் தேங்கி இருந்தால் அதனுடைய ஆழம் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆகவே அதையெல்லாம் நாம் வந்து முற்றிலுமாக தவிர்த்தால் நமக்கு இது ஒரு பாதுகாப்பாக இதை எதிர்கொள்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கும்.
ஒவ்வொரு ஆண்டும் இதை நாம் எதிர்கொள்கிறோம். இது ஒன்றும் புதிதல்ல. தென்மேற்கு பருவமழையை நாம் கடந்து தற்போது வடகிழக்கு பருவமழையிலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் எதிர்கொள்கிறோம். தற்போது வந்து நமக்கு காற்றழுத்த தாழ்வு மழையெல்லாம் நாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்கிறோம். அது தீவிரமடைகிற போது அதற்கு தேவையான நடவடிக்கைகளும் நாம் எடுத்து வருகிறோம். இந்த நேரத்தில் நாம் வேண்டுவது என்னென்றால், இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலங்களிலே பண்டிகை காலமாக இருந்தாலும், ஏனென்றால் இப்போ தீபாவளி முடிச்சிருக்கிறோம், அடுத்து வந்து நமக்கு வந்து இப்போ கார்த்திகை மாதங்கள் எல்லாம் வந்து மாலை அணிவித்து இது போன்ற பூஜைகள் இது போன்ற தெய்வ வழிபாடுகளுக்காக செல்லக்கூடிய நேரங்கள். ஆகவே இந்த காலங்களில் கூட வடகிழக்கு பருவமழையிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அச்சம் கொள்ள தேவையில்லை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த COVID-19 கொரோனா வைரஸ் நோய் தொற்று அதனுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக வைத்து, தண்ணீர் நீர் தேங்கியிருக்கிற இடங்களிலே நாம் முற்றிலும் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல் மின்னல், ஏனென்றால் அதிகமாக உயிரிழப்பு இந்த பருவ காலங்களிலே மின்னல் போன்றவைகளால் தான் உயிரிழப்பு ஏற்படுகிறது. அதே போல் கட்டிடங்களுடைய பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது மிக மிக ஒரு முக்கியமான வேண்டுகோள். கட்டிடத்தினுடைய பாதுகாப்பு தன்மையை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அரசு கட்டிடங்களுக்கு அரசு அலுவலர்கள் இங்கே நமக்கு உரிய அறிவுரை கொடுக்கப்படுகிறது. அதே போல் தனியார் கட்டிடங்களும் நாம் உரிய அந்த உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் மண் வீடுகள், குடிசை வீடுகள் இவர்களெல்லாம் உடனடியாக மழைக்காலங்களிலே நிவாரண முகாம்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று அவர்கள் வந்துவிட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வந்து முழுமையான ஒத்துழைப்பை அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த மின்னல் போன்றவைகளை நாம் வெளியே செல்லக்கூடாது. அந்த கட்டிடங்களுடைய வீடுகளுடைய உறுதித்தன்மையை மழைக்காலங்களிலே நாம் 100% உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதே போல் நீர் தேங்கியிருக்கிற இடங்களிலே நாம் செல்லக்கூடாது. அதோடு சீற்றத்தோடு செல்கிற அந்த நீரை நாம் கடந்து செல்கிற போது, பாலங்கள், தரைப்பாலங்கள், மேம்பாலங்கள் இவையெல்லாம் நாம் கடந்து செல்கிற போது நாம் மிகவும் கவனத்தோடும் 100% அதை நாம் தவிர்த்தால் நல்லது. பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கு உரிய அறிவுரைகள் செய்ய வேண்டும். அனைத்து ஏரிகளும் பொதுப்பணித்துறையினுடைய அலுவலர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கண்காணிக்கப்படுகிறது. உபரி நீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கும் அதை உரிய முறையில் வெளியேற்றுவதற்கும் அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் வெளியேற்றுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளும். இல்லை, 2015 ஏற்பட்ட வெள்ளம் நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற இடங்களிலே வெள்ள தணிப்பு நடவடிக்கைகளுக்காக, அதாவது வருகிற நீரை வெளியேற்றுவதற்கான அடிப்படை கட்டமைப்புகளுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளெல்லாம் வந்து முடிவு பெற்று அது இப்போ தற்போது பயன்பாட்டிலே இருக்கிறது. ஆகவே இந்த காலங்களிலே, இந்த வடகிழக்கு பருவ காலங்களிலே கடந்த ஆண்டுகளை விட நாம் உடனடியாக நீரை வெளியேற்றுவதற்கும் அந்த மக்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கும் நான் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கேன். இல்லை, அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் நாம் வந்து அதிக கவனம் செலுத்துகிறோம். அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் இது வந்து இன்றைக்கு தொடங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்ல. நாம் முதலமைச்சருடைய தலைமையிலே 1 மாதத்திற்கு முன்பாகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான ஆய்வுக்கூட்டம் நடத்தப்பட்டு காணொலி காட்சி மூலமாக மாண்பு முதலமைச்சர் அவர்களை அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுரைகள் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்வது, அதை தலைமை செயலாளர்கள் கண்காணிக்கின்றார்கள். நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர்களும் வருவாய்த்துறை அரசு செயலர் அவர்களும் அவர்களோடு ஒருங்கிணைத்து அந்த பணிகளை மேற்கொண்டு இல்லை. நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ன்ற இந்த கோவிட் காலங்களிலே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களிலும் கடலோர பகுதிகளுக்கு, கடற்கரை பகுதிகளுக்கு நாம் வந்து செல்வதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் போதிய ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும். 24 மணி நேரம் கண்காணிப்பதற்கு காவல்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி அனைவரும் பணியில் இருந்தாலும் கூட மக்களுடைய ஒத்துழைப்பு தான் நாம் வந்து 100% பாதுகாப்பாக இந்த வடகிழக்கு பருவமழையை நாம் எதிர்கொண்டு கடந்து செல்ல முடியும்.